என்ன கேக்குதா? வெல்கம் டு டேஸ்டீ வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா வளர்மதி கொங்குநாட்டு சமையல். இதுவும் மஸ்ட் ட்ரைன்னு நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால இங்க வந்திருக்கேன். நேட்டிவ் நேச்சுரல் ரீஜனல், அதாவது நம்ம ஊர் சாப்பாடு, அதாவது கோயம்புத்தூர் சாப்பாடு இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி காஸ்ட்யூம் ஸ்பான்சர் பை ஸ்ரீசிந்துஜா டிசைன் ஸ்டுடியோ. ஸ்விங் ஸ்டைல்னு அவங்களோட யூசர் ஐடி இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1500 அப்படின்னாங்க. ஃபுல்லி கஸ்டமைஸ்ட், வேரியஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கா. அவங்கள இன்ஸ்டா ஹேண்டலில் பிங் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போய் நல்லா திவ்யமாக சாப்பிடுவோம். மனமாக இருக்கே. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மெஸ் மாதிரி இருந்தது, பட் உள்ளே வந்தால் சூப்பரான ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது ஒரு மெஸ் தான். உள்ளே வரும்போது இப்படி கிளம்பமே மன மனமன அப்படின்னு கறி தோசைலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்லாம் நினைக்கிறேன். என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அப்படி கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என் முன்னாடி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்று தான் சொல்கிறேன். லைட்டாக இப்போ தான் டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெய் பரோட்டா, மட்டன் பிரியாணி, மாந்தல் ஃபிஷ், மட்டன் லிவர், கோலா உருண்டை, சிக்கன் பெப்பர் லெக், பிச்சுப்பொட்டை கோழி, மட்டன் நெஞ்சு கறி, நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன் பள்ளிப்பாளையம். இப்போ வந்து பரோட்டா, ஒரே ஒரு பரோட்டா தான், ஆனால் நெய்யில் பொறிச்சு எடுத்துருக்காங்க அந்த பரோட்டாவை. வாசனை, நான் வாசனை பரோட்டா சாப்பிட்றதே நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து நெய் பரோட்டான்ட்டு மட்டன் சாதாவும் நாட்டுக்கோழி குழம்பும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழி குழம்புலேருந்து போகலாம். பாட்டு பாடிக்கிட்டே சாப்பிட வேண்டியதுதான். மொறு மொறு பரோட்டா, நெய் சரியான நெய் பரோட்டால பொரிச்ச பரோட்டா சாப்பிட்றதே நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும். இல்லை நெய் பரோட்டானா இன்னும் ஹெவியாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு அம்சமாக இருக்குது, கோழியோடையே இருக்கு. அடுத்து மட்டன் ட்ரை பண்ணுவோம். மட்டன் குடல் குழம்பு போடலாம். ஆளு பேக் பழக்கம் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். க்ரௌடு செம்ம க்ரௌடு. நாட்டுக்கோழியோட மட்டன் சாறு செம்மையாக இருக்கு. மட்டன் குடல் குழம்பு. கோலா உருண்டையிலேருந்து போயிடுறேன். அப்பப்போ பொரிச்சு தர ஐட்டம் இதெல்லாம், மீன், கோலா உருண்டை, இதெல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க. நல்லா மின்ஸ்டு மட்டன், இஞ்சி ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, சீரகம் நல்லா தெரியுது. மட்டன் லிவர் கிரேவியோடு எடுத்துப்போம். ஐயோயோ, நல்ல வேலை எல்லாம் தொக்கு நினச்சிட்டேன். மசாலா அருமையாக இருக்குது. லிவருமே நல்லா சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த லிவர் மட்டும் அந்த ராஸ்மெல் வந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ராஸ்மெல்லே வராமல் மசாலா ஃப்ளேவர் ஜாஸ்தியாக போட்டிருக்கனால நல்லா சூப்பராக இருக்குது. இந்த தொக்கு வந்து பிரியாணிக்கு செம்மையாக போகும். நம்ம கடைசியாக பிரியாணி சாப்பிடும்போது இந்த தொக்கு சொட்டு ஒரு வாட்டி சாப்பிட்ருவோம். இப்போ வந்து கறி தோசை ஆட் ஆன் ஆயிருக்கு. அடுத்து நம்ம லெக் பீஸை முடிச்சுட்டு கறி தோசைக்கு போகலாம். ஆ
லெக் பீஸை வேக வச்சுட்டு நம்ம கேட்குற நேரத்தில் தவாலை எடுத்து போட்டு இந்த வெங்காயம் மசாலாலாம் போட்டு ஒரு தட்டி பட்டி தராங்க. இந்த மசாலாவோட சாப்பிட்றது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மசாலா தான் நல்லா பெப்பர்லாம் வேறு போட்டிருக்காங்க, ஃப்ளேவர்டாக இருக்குது. சவுண்டு கேட்குதா? கொத்து பரோட்டா டென் டென் டூ டென் டென் ஒரு ஃபைனல் அவுட் கொடுத்துருக்காரு. பிஜுபோட நாடு வெறும்னா பெப்பர் அண்ட் வெங்காயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் லவுடு பேச முடியும். நாங்கள் எல்லாத்தையும் எல்லோரும் என் திரும்பி பார்ப்பாங்க. அது எலும்பு வேலை சேர்த்து வாடப்பட்டேனே. வெறும்னா பெப்பர் மசாலா வெங்காயம் மசாலா பெப்பர் அவ்வளோதான். பெருசாக மசாலா இங்கே வேணும் எதுவுமே இல்லை. ஆனால் இது ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதில்ல மசாலாஸ் நிறையா இருக்கும். பிச்சுப்போட்ட நாட்டுக்கோழியில் கூட பிச்சுப்போட்ட கோழியில் கூட நிறைய மசாலாலாம் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து இன்னும் பெப்பர் மசாலா நல்லா காரம் தொண்டையில் இறங்கினதுக்கப்புறம் தெரியுது. அடுத்து மட்டன் நெஞ்சு கறி. வாவ் சொன்னே ரொம்ப மட்டன் நெஞ்சு கறி அட்டகாசமாக இருக்கு. லைட்டாக அதாவது இந்த மசாலா எல்லாமே அரைச்சி போட்டிருக்காங்க. அடுத்து நாட்டுக்கோழி வருவல். நாட்டுக்கோழி சாப்பிடலாம். மட்டும் கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு கோழி. வளர்மதி மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மசாலா தான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும். கொங்கு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த தேங்காய் சில்லோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் வரும். அதாவது இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடோம். ஆனால் இவங்களோட மசாலாஸ் நிச்சயமாக நான் ஃபேன். ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா எல்லாமே. பள்ளிப்பாளையம் சிக்கன் வித் தேங்காய் சில்லி சாப்பிடுவோம். இன்னும் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் தந்துருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் கண்டு எனக்கு மட்டும் தானா அப்படின்னு சொன்னால் இல்லை எல்லாருக்குமே அவ்வளோதான். ஆனால் ஃப்ளேவர்டாக இருக்குது. ப்ரைஸ் என்னன்னு மட்டும் நம்ம கடைசியாக பார்த்து பார்ப்போம். ஒருத்தங்க சாப்பிட்ற குவான்டிட்டி டைம் வந்து 7:45 தான் ஆகுது. ஆனால் க்ரௌடு நான் வந்து 7 மணிக்கெலாம் வந்துட்டேன். அப்படியும் க்ரௌடோடு தான் உட்காந்து சாப்பிட்றதா போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இந்த க்ரௌடோடு சாப்பிடும்போது நம்மளே பார்க்குறாங்களோ அப்படின்ற ஃபீல் வேற எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்காம நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடும்போது அது தெரியாது. நம்ம கேமராவில் பேசிகிட்டு இருக்கனால தான் எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் அப்படி இருக்குது. அந்த சிக்கன் வந்து இந்த தேங்காவோட சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கு. கறி தோசை. ஐயோ இதில் சிக்கனே வரல போல இருக்கு. நான் இருக்கு இருக்கு இந்த தோசை வேறு ஃப்ளேவரில் இருக்காரு. நிறையா கறி இருக்குது. ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக. அதாவது நான் நிறைய இடத்துல கறி தோசை சாப்பிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னா பரோட்டாவை நெய்யில் செஞ்சுட்டு தோசையை நெய்யில் செய்யலாமல் கடலை நெய்யில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அது மேலே இருக்க அந்த முட்டை வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே முட்டை ஊற்றிருக்காங்க. அந்த முட்டை அப்படியே ஆம்லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே மேலே கறி வச்சுட்டாங்க. அதனால அந்த முட்டை கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது அந்த முட்டையில். அது ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள நுழையும் போதே அந்த கறி தோசையும் பரோட்டாவும் தான் போட்டுருந்தாங்க. அந்த வாசனையே நம்மளை உள்ளே வாங்க அப்படின்னு தானாக இழுத்துக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி மனமாக இருந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் வஞ்சிரம் தான் சாப்பிடுவோம். மாந்தல்னு ஒரு மீன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் போம் தான். ஒரு தின் ஸ்லைஸ்டு மீன். ஒரே கறியாக சாப்பிட்டு மீன் சாப்பிடும் போது அப்படியே ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குது. இதே மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா வேறு மாதிரி இருக்கும். மீன் நல்லாயிருக்கு. மீன் குழம்பு வாங்கி சாப்பிடும்போது இந்த மீனை கட்டுப்பட்டுருக்காங்க. இந்த மீனோட ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சத்துலாம் இருக்குது. ஃப்ளேவரே கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்கானா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த வாய் சாப்பிடத்தானா சொல்லுது. அந்த மாதிரி இருக்குது. கடைசியாக நம்மளோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு நான் அப்போவே சொன்னேன் ஈரல் தொக்கு வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. கொஞ்சம் லைட்டாக ஈரல் தொக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த தொக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது.
ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பிரியாணி, செகண்ட் பிளேஸ் கோஸ் டு நெய் பரோட்டா, தேர்ட் பிளேஸ் வந்து நெஞ்சு எலும்பு, நெஞ்சு கறி, எலும்பு கறி இல்லாத நெஞ்சு கறி, அப்புறமா வந்து கறி தோசா, பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் லெக் பீஸ், கோலா உருண்டை, அப்புறமா அப்புறம் அப்படி அப்படியே அடுத்தடுத்து போட்டுக்கோங்க நீங்களே. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பிரியாணி தாங்க. அட்டகாசமாக இருந்தது, நெய் பரோட்டாவுமே சூப்பர். அது கூட சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நாட்டுக்கோழியை விட. நான் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு தான் எதுவாக இருந்தாலும் பேசுவேன், கொஞ்சமாக மட்டன் குழம்பு மட்டும் எடுத்துக்கிறேன். சுட சுட எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க குழம்பு, அப்படியே ஆன்னு இருக்கு. மட்டன் பிரியாணி ரைத்தா மட்டும்தான் வைக்கிறாங்க. இந்த கிரேவி நம்ம வாங்கிக்கலாம். தோசைக்கு சட்னி உண்டு, நான் வாங்கிக்கல. நம்ம தோசையை வந்து தோசையாக சாப்பிட்ணும், அதாவது கறி தோசையை கறி தோசையாக சாப்பிட்ணுன்னு சட்னி வாங்கல. நீங்களும் கூட சட்னி வாங்கி ட்ரை பண்ணுங்க. வளர்மதி மிஸ்னா நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் கோயம்புத்தூரில் எங்கே ட்ரை பண்ணலான்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னால் ஒரு ஸ்பாட் வளர்மதி மிஸ். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம் நாங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர். நிறைய பேர் வளர்மதி மிஸில் நிச்சயமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, செம்ம ரேடிங்கில் இருந்தது. உங்களுக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்போதும் போல் டிஸ்கிரிப்ஷனில் நிச்சயமாக இருக்கும். ஃபேமிலி டைனிங் பிளேஸ் தான் மிஸ்ஸு, கொஞ்சம் ஃபேமிலியாக வர முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இது. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் குக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.